Okay. Good afternoon, Mr. Suresh Krishna, a renowned filmmaker whom we all know about. Thank you so much for joining me in this conversation. Ungalkitta romba naala pesnom nenchen because Rajini is in 45 years of superstar Rajini fan. Neenga ungaloda super padam eduthirukeenga Annamalai Bhashala marakka mudiyada padangal innum inniki paathu enjoy pandra padangal. Had a couple of things that I wanted to ask you. One of the first things, Anni lende neenga avar kooda vechi padam direct panninaalende andha varshathil inni varaikkum 2020 la what is the biggest change, if at all anything, you see in the superstar? Nice question. Thank you. Thank you for calling me for your interview. You are a very renowned journalist, and thank you. Always appreciated your work. So let me put this way: you want to know, is there any difference in Mr. Rajinikanth from the time I met him and now? Correct. Correct. See, na portho varikyon na avar meet pannadu 1992. That was Annamalai. Even though na Balchandra sarta 79 to 89 work பண்ணும் போது கூட ரஜினி சார் ஒரு படம் பண்ணல பாலச்சந்தர் சார் இப்போ. ஸோ இட் இஸ் ஒன்லி 1992 ஐ ஃபர்ஸ்ட் ஒபிஷியலி மெட் ஹிம் அண்ட் எனக்கு அவரோட டிராவல் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ எங்கள் ரெண்டு நாங்க ரெண்டும் வெரி நியூ வெரி ஃப்ரெஷ் டு ரீச் அதர் இன்ட்ரடியூசிங் தேர் அங்கேருந்து அவர் 10 இயர்ஸ் கண்டினியூஸா ஒரு 4 படங்கள் பண்ணோம் கண்டினியூஸா ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர் கேப்ல 4 films அண்ணாமலை வீரா பாஷா பாபா அதுக்கப்புறம் இப்போ 10 இயர்ஸா ஐ ஹவ் நாட் டன் எனி ஃபிலிம் வித் சார் என்ன இம்பார்ட்டன்ட் சேஞ்ச்னு பார்த்தீங்கன்னா டு பி ஹானஸ்ட் தேர் இஸ் நத்திங் ஹஸ் பீன் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணும்போது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் எப்போதுமே சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கு நான் டைரக்டராக போய் அவர்கிட்ட நான் ஒரு மீட்டிங்க்கும் As time passed, our own and personal qualities me rendu perkulla or understanding varumbodhu it was very very easy going person totally director for respect oda work relationship seri personal relationship seri or we hit off very well that's basically the point adukapram todarndhu engaloda and travel apdiye da irundhathu so when time இப்போ நான் ரீசெண்டாக வந்து நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் படம் பண்ணல இப்போ அவரோட பட் எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும் நாங்கள் மீட் பண்ணி பேசும்போதும் யூ வில் ஃபைண்ட் தட் தர் வார்ம் தட் லவ் த ரெஸ்பெக்ட் அப்சல்யூட்லி ஹஸ் நாட் சேஞ்ச் அட்லீஸ்ட் வித் மீ ஐ ஆம் என்ஜாயிங் தட் ஸ்பேஸ் வித் ஹிம் ஷேர் சோ மெனி திங்ஸ் அண்ட் இட் வாஸ் இட் இஸ் பீன் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன் ஸோ எனக்கு அந்த சேஞ்ச் வந்து ஏஜோட சேஞ்சு காம்னஸ் அவர் ஃபிலோசாபிக்கலாம் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம் பட் த ஹோல் ட்ராவல் ஹேஸ் பீன் ஐ ஹார்ட் சி எனி சேஞ்ச் த வார்ம்த் ஆஃப் த லவ் விச் ஹி ஹஸ் பீன் கிவிங் இஸ் கண்டினியூஸ்லி ஸ்டில் தேர் அண்ட் ஐ அம் என்ஜாயிங் இட் ஓகே தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ரஜினிகாந்த் சார் வந்து இன்னும் நிறைய மேனரிசம்ஸ் அவரோட ஸ்டைல் இன்னும் டெவலப் ஒரு ஆன் ஸ்கிரீன் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு அது வந்து ஃபேன்ஸ் ரொம்ப இஷ்டப்பட்டது பட் ஆஃப் ஸ்கிரீன் அந்த பெர்ஃபார்மா இருக்கா இல்ல எப்படி இருக்கார் ஒரு சாதாரண மனிதர் தான் அதான் ஆக்சுவலி வெரி டவுன் டு அர்த் பர்சன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா சக்சஸ் வரும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் அ டெண்டன்சி டு சேஞ்ச் அவர் எந்த கஷ்டப்பட்டு வந்திருக்க ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து அவர் பால்சந்தர் சார் குரூம் ஆகி வில்லன் படங்கள் டபுள் ஹீரோ படங்கள் பண்ணி 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 ஃபைனலி அவருக்குன்னு ஒரு பொசிஷன் கொண்டு வந்து டு ஹாவ் கிரியேட்டட் அ மாஸ் ஆடியன்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் தட் இஸ் ஒரு டெரிஃபிக் மாஸ் அன்இமேஜினபிள் மாஸ் கிரியேஷன் கொண்டு வரதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணினதுக்கு யூ ஸ்டைல் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபேபுலஸ் ஆக்டர் தேர் தேர் இஸ் அ ஃபேபுலஸ் ஆக்டர் அந்த ஆக்டர் வெறும் ஸ்டைல வச்சு ஓட்ட முடியாது இவ்வளவு லாங் ஜேர்னி எல்லாம் பண்ண முடியாது கண்டினியூஸ்லி அவர் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டே இருந்தாரு அவரோட பிளஸ் மைனஸ் அவரோட ஹேர் ஸ்டைல் காஸ்டியூம்ஸ் வாட்
will look good on him. In the scene, na Annamalai ella work pannumbodhu na suddenly or matter solven Suresh idu vaanda na already idu naan or padatha panninen adu work out aala. So it's a understanding avaroda plus minus. Idu idea nalla irukku but I have tried, it didn't work. So in the constant discovering yourself, analyzing yourself, namakitte indha edhu edhirpaakkuravanga koduthundu, at the same time to try and bring out new elements in him. அந்த கிளாஸ கொண்டு வருது அவரோட மெச்சூரிட்டி ஏஜோட மெச்சூரிட்டியும் கொண்டு வந்து டிராவல் பண்ணிருக்காரு பாருங்க. ஐ திங்க் நம்ம வந்து வெறும் வி ஷுட் நாட் கிவ் கிரெடிட் ஓன்லி டு ஹிஸ் ஸ்டைல். ஹி இஸ் எ ஃபேபுலஸ் ஆக்டர். என்னோட அண்ணாமலையிலும் சரி, பாஷாலையும் சரி, பாபாலையும் சரி, திங்க் இஸ் கம்ஸ் அ ஃபேபுலஸ் பர்ஃபார்மன்ஸ் அக்கார்டிங் டு ஓல்ட் ஏஜ்க்கு தானே தகுந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ யூ கேன் கால் இம் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டைல் ஆக்டர், இஸ் மோர் தென் தட், பிகர் தென் தட். ஹி இஸ் அ கம்ப்ளீட் superstar that way. Yeah, absolutely, I agree with that. Ana oru director's actor, that is absolutely true, absolutely true. Adu naan pala thadava eppadi I see it that avaru vandu na oru scene sollumbodhu avaru scene grasp pannittu idu ipdi edukalam apdi edukalama avaru sollave mattar. He said that is not my vision, my work is only to சீ நல்லா வருதா, சீன்ல டயலாக்ஸ் நல்லா இருக்கா, ஆஸ் அன் ஆக்டர் நல்லா வந்திருக்கா, என்னோட கோஸ்டார்ஸோட எப்படி ட்ரீட் பண்ணிக்கணும் இந்த சீனை, பிகாஸ் கோஸ்டார்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு பேலன்ஸ் தட் சீன். ஸோ அந்த ஒர்க்கும் ஹி வில் டேக் லாட் ஆஃப் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஆக்சுவலி ஒர்க் ஷாப்னு பேசுறோமே அது அவர் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி பண்ணிட்டு இருப்பாரு. சீனை பார்த்துட்டு இப்படி பண்ண அப்படி பண்ண அப்புறம் எங்கிட்ட வருவாரு, சுரேஷ் இப்படி பண்ணிக்கலாமா நினைக்கிறேன், வாட் டு யூ திங்க்? ஸோ அந்த சீனை வந்து டைரக்டர் ஓகே பண்ணா தான் ஓகே, இப்படிதான் வாணம்னு இன்சிஸ்டே பண்ணனது இல்ல. இது அண்ட் ஒன்லி திங் இது எப்படி, ஹவு டு யூ, ஹவ் ஆர் யூ கோயிங் டு கன்சீவ் திஸ் சீன், நான் என்ன பண்ணனும் இந்த சீன்ல கேட்டு பாரு. சோ மை கன்செப்ஷன் இஸ் யூ ஆர் கோயிங் டு வாக் லைக் திஸ், யூ ஆர் கோயிங் டு டு தட், லைட்டிங் எப்படி இருக்கும், மார்க்ஸ் இங்க இருக்கும். டு ஹி சச் எ கேமராமேன்ஸ் ட்ரீம். இப்ப நான் வந்து ஒரு நாலு ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லுவேன், ட்ராலி வருவேன்னு சொல்லுவேன், கேமராமேன் சொல்ல இந்த இடத்துல வந்து நீங்க இந்த ஃபேஸ் லைட் இப்படி வாங்கினா நல்லா இருக்கும்னா, ஹி வில் நெவர் மிஸ் இட். கேமராமேன்ஸ் டிலைட். ஏன்னா நம்ம வந்து கேமராமேன் தான் என்ன கரெக்டா காட்ட முடியும், என்னோட பொசிஷனிங் கரெக்டா இருந்தா தான், என்னோட லுக் கரெக்டா இருந்தா தான் கேமராமேனுக்கு லைட்டிங் கரெக்டா வரும். ஸோ ஐ ஹேட் டு பி அவரோட பர்ஃபார்மன்ஸ் கூட இதே மைண்ட்ல வச்சுட்டே அவர் பண்ணுவாரு. ஸோ ஒரு டெக்னீஷியன்ஸ் டிலைட், டைரக்டர்ஸ் ஆக்டர் நம்ம சொன்னதை அவர் புரிஞ்சுட்டு நான் ஷார்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, ஐ திங்க் தட்ஸ் த கிரேட் திங் டு டூ, டு பி totally aware of the surroundings during and Annamalai todayil adikkira shot is one of the biggest challenging shot for any actor. I'm telling you, very few actors can achieve what he did in that shot because there is so much of complication. Oru vaartha kekkala enkitta, he just said, what is going to happen, tell me. I said, I'm going to trolley like that, I'm going to zoom like that, I'm going to go for back like this, everything. The actors were going out of the shot, the track was being dismantled and joined in the in between the shot. பட் த்ரூ அவுட் ஒரு இடத்துல ஃபேஸ் லுக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஸ்டாப் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பிரேக் இல்லாம சிங்கிள் ஷார்ட்ல கொடுத்தது ஐ மோஸ்ட் டாக்ட் அபவுட் ஷார்ட். அது அந்த சேலஞ்சிங் தொடர் அடிக்கிற ஷார்ட் வாஸ் சோ டாக்ட் அபவுட் அண்ட் இமீடியட்டா அந்த ஷார்ட் ஸ்க்ரீன் முடிஞ்சது. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் சார், அந்த ஷார்ட் முடிஞ்சிட்டு ஒரு சின்ன ஹை ஸ்பீட்ல டேர்ன் பண்ணி நடந்தவதான் நல்லா இருக்கும். சரி, சீன் முடிஞ்சு போச்சு, நல்லா இருக்குமா கேட்டார். இல்ல சார், ஆடியன்ஸ்க்கு அந்த மூமெண்ட் நீங்க தொடர் அடிச்சோன்னு ஒரு ஹைப் வரும், அது ஹைப்பை வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும்போது தே வில் ஆல் கோ கிரேசி சார், ரொம்ப ஹீரோயிசத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சொல்லி யுவர் சோ கான்ஃபிடன்ட் வில் டூ இட் சார். ஸோ இட் வாஸ் ஷார்ட் பிளான்ட் அட் தட் மூமெண்ட். அந்த ஹை ஸ்பீடில் திரும்பி அவர் நடந்த ஒரு ஹை ஸ்பீட் ஷார்ட்டு வென் ஹி சா த ஃபர்ஸ்ட் காப்பி, சார் சுரேஷ் நான் அன்னைக்கு உன் மைண்டில் என்ன இருக்கு நான் கன்சீவ் பண்ணுறதுக்கு யோசிச்சேன், பட் தட்ஸ் அன் ஆசம் ஷார்ட், இட் ரியலி ஒர்க்ஸ் பிகாஸ் இந்த ப்ரிவியூ தியேட்டர்லேயே எல்லாரும் கிளாப் அடிச்சாங்க. So and that it is giving the freedom to the director, to the co-stars, to the epdi valume padikamatar and kada avar sanna kada correct ah varudan avar constantly he will be always in that focus talking to you correct on the scene epdi pesinome apdi thane varudha the scene. It's like a child, the first actor mari and the bayathile irpar debut padam mari pesindirpar every time. So you know namaku responsibility jaasti aayidum, ayyo namma da thappu panta. He constantly asked me, I if I make a blunder, I did this. This is a feeling.
So when the, you know, everybody talks about Rajnikanth Kamal Haasan rivalry politics la been pesranga, but idhu munnadi, you know, they were both big stars, especially during the 80s and 90s. And even at that time, you know, Rajni Kamal rivalry, Teresa Pace in that. Okay. But Anna, did it actually exist or was it media created? See, because I was never here in Chennai before. I came pretty late in the 80s. By the time, already they both were superstars. Correct. But the point is, both had still have an audience for themselves. Mm-hmm. There is a huge fan following for both of them. They were stars in their own merit. Literally, both had their own travel and both are brilliant, amazingly successful. They are in the story. Is there a rivalry? Whenever I have been shooting, many a times Kamal sir used to visit our sets or Rajini sir meet him, they'll sit and chat. And the rivalry is more in the media and everything. But fans kuda andha mari sanda ella neenga kelvipada mudiyadhu ellarume avanga avaru munga padam paarpaanga avaru padam paarpaanga. It's a very healthy, I think it was joyous to see two great superstars and still they're holding their fort in their own way. So yeah. Long journey and inherent talent done has made them what they are today. So nama vandu in the rivalry alla, I think we should just ignore it. Finally, the two legends have given unimaginably great success films which we are still talking about, and they both have carved a niche for each other. So I'm happy that I worked with both of them. I never saw any rivalry. Yeah. That's absolutely true. They're both brilliant in their own way. Rajni sir, அவருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் யூனோ பிலாசபி அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியும், பிகாஸ் அவர் பேசுறதுலயே. பட் அப்போ ஒரு 15-20 இயர்ஸ் பேக் கூட இருந்ததா அப்படிதான் இருந்தாரா? அவர் See, now when 92 la na meet pannumbodhu, and there was this temporal om chant epodume avaroda office la vandirukom. So all those things were very much in his house, and avaru vibhuthi vittukiradhu swami pathi edha irundha pesuvar. But 92 and na and the treatment la only I knew this much. It was only when we started doing Baba I knew of his another dimension of meditation. Because that film needed me to get into that group. Appada enakku started sharing books of autobiography of Paramahamsa Yogananda. You read that book, you Swami Rama book padinga idha padinga, and he started feeding me with books. Appada and I went to his Kelambakkam house. I saw a whole library of only religious spiritual books there. So he was into that and was very much into that, and adhukku munnadi than he had started going to Himalayas and all that. Travel became intense for him. So in the phase of doing Baba only, I realized that he is very much deeply involved in that, and is literally gone into another level of spirituality. Right. But temperamentally, adha avara maathi illa. அது வந்து நமக்கு அவர் பர்சனலா, ஏன்னா இப்ப எங்கிட்ட எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஐ நெவர் நியூ தி டிஃபரன்ஸ் இன் தட். பட் அவர் வந்து அந்த காம்னஸ் வாஸ் தேர், யூ கேன் ஃபீல் தட் இஸ் ஆரா. அண்ட் பேசுறது அன்னெசரியா பேசுறது, அன்னெசரியா ஜோக்ஸ் எப்போதுமே ஒர்க் போது பண்ணவே மாட்டாரு. ஹி லவ்ஸ் டு ஒர்க், ஹி கீப்ஸ் ஒர்க்கிங். யாராவது நம்ம பக்கத்து செட்ல யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தா மட்டும் கொஞ்சம் ஜாலியா ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்களே தவிர, அதர்வைஸ் இஸ் ஆல் த டைம் டாக்கிங், அன்னெசரி சினிமா காசிப்ஸ் எதுவும் பேச மாட்டார். இந்த ஃபிலிம் இந்த கதை அந்த சீன் என்ன இந்த சீன் என்ன டார்கெட்ஸ் ஆஃப் ரிலீஸிங் டார்கெட் கரெக்டா வரணும், ஓடிடும்ல அந்த படம். தி ஒன்லி வரி வாஸ் டு மேக் அ குட் ஃபிலிம் தவிர, பட் ரிலிஜியஸ் டாபிக்ஸோ வேற எந்த டாபிக்ஸும் அது சான்ஸ் கிடைச்சா வில் டாக், அதர்வைஸ் ஐ லிசன் டு வாட் ஹி சேஸ். தட்ஸ் இட். பட் அவர் பாலிடிக்ஸ்ல அப்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? பாலிடிக்ஸ் பத்தி தமிழ்நாட்டுல என்ன நடக்கிறது, அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அதெல்லாம் பத்தி பேசுறாங்க. எனக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டே கிடையாதுனால எங்கிட்ட பேச.
I am totally out of that. Now, discussions are panic about in politics. Okay. I was in the Tamil Nadu politics, I was not aware. So, our one where sometimes Chaucer used to come and meet or some other big people, he may come, he will talk with them. But now, I am never around talking to them. I am not good in that. So, I keep myself low profile on politics totally. Okay, that's great. எனக்கு வந்து இப்ப உங்க படத்துல அண்ணாமலை என் பாஷா, ஐ மீன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட்? உங்களுக்கு அதுல ரெண்டுத்துல ஒரு ஃபேவரட் இருக்கா? இல்ல, see, both are very good films, big successful films. But what is important to analyze between the two is Annamalai was one of the turning points in my career, and even they say Rajini Sir Scary is one of the biggest success at that time. Hmm. And adu varaikkum films have always been successful. But Annamalai did a huge turnover. Hmm. So, 175 days, that is Silver Jubilee, in all the centers it was released. Hmm. And it ran and ran for such a diamond jubilee. What pull on at the time? 75 weeks it ran. So, to have such a phenomenal success, Annamalai had a major contribution to that. And the rags to riches story with high backing of heroism worked big time. So he suddenly, the stardom, already was a superstar, they took into another level with all the initial Rajinikanth card, all that hey, and all that music and all, went into another level. It worked in big time for us. Right. If you see Basha's storyline is purely power-backed. Yeah. And the superstar, I use Panditaniya. The whole first half, tell me what is there in that. Here is a great star. But for Rajini sir, that would not have worked. But for the fact that his heroism is superstardom, our action hero, he has so many plus with him, the superstar. Yeah. And here I am making him stand like a He doesn't want to fight. When there's a violence, he's running away. Yeah. For romance, he doesn't want to romance. He doesn't want to do anything. So, but for Annamalai, this would not have worked. The superstar, and the superstar, you held back that power. And the holding back of power, unless there's power, it won't work, isn't it? So, Annamalai was a real force. It's a stepping stone to Basha. Right. So, kadai-wise, emotion-wise, drama-wise, Annamalai is big time. Basha is purely working on the great superstardom of Rajini sir. So, first half, full of okkar vechi interval unleashed panni and the power. Yeah. Second half, what he was, we went into his villa times when he was a villain. Hmm. The villain was what made him, what he became very successful initially. So, they were seeing the same old Rajini with full fire and force in Basha after many years. So that made it, then added to that. But all the films I love, but one film in Telugu which he wrote. Oh. The story screen is by Rajini sir called Rayalaseema Ramanna Chowdhury. Ah, Mohan right. Babu. The script is amazing. Yeah. Amazing. And if we made it in Tamil, Rajini sir would have been apt for that. That old man, powerful character. You know, in Telugu, he did it for Mohan Babu. Sir Pedaraidu, he did it on guest role. Hmm. And the Mahari was a powerful character there. I would have loved him. And I'm shooting but the Padita Mohan Babu sir, Rajini sir mind was and shoot Panda. It's a great film to be done, if at all in Tamil. Yeah. Okay. What does 45 years of Rajiniism actually mean to you? 145, still to be a superstar itself is an unbelievable achievement. Mm-hmm. Everywhere can handle it. See, even Amitabh, after some time from hero, he started doing characters roles. Even though he has that predominant role in that. But overall, under a hero, our superstar, or you cash in, he said, I'm old, I should do different roles. Right.
But Rajini sir, I don't think people will ever accept if he tries something different. Hmm. And they want him like this. And the love of three generations now. Yaar annike avaru youth arna avanga thatha age including Rajini sir. But who is anybody even think that our voice, you know, for them is still that same charming Rajini sir, the same they want more and more sir on the style one, the nara dialogue one sir. Neenga rendu varu marudiyum we should work together again. Indha mari dhaan vandute irukum. The every time a new film comes, a new announcement comes, the joy of seeing Rajini sir has not gone down one bit. Hmm. And the biggest success is even the small young boy today, a 5-year-old, wants to see Rajini sir's film. So that's an 45 years is no mean joke to be there in the limelight, in the top, and still wanting more from all generations of people. Now, I think it's something which many people cannot achieve. Absolutely, absolutely right. And my last question, sir, இன்னைக்கு நீங்க அவர் கூட ஒரு படம் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ரோல் கொடுப்பீங்க? ராயல்சிம்ஹ ராமண்ண சௌத்ரி வாஸ் அன் எக்ஸாம்பிள் பை இவன் தோ ஐ லைக் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி ஸ்டில் ஹேஸ் தட் ஃபோர்ஸ் அண்ட் பவர் இன் ஐ வாண்ட் ஹிம் டு டூ காமெடி ஐ வாண்ட் ஹிம் டு டூ பவர்ஃபுல் சீன்ஸ் விச் ஐ ஹவ் பீன் மிஸ்ஸிங் இன் திஸ் ரீசன்ட் ஃபிலிம் இன்னைக்கு ஒரு அண்ணாமலையில் ஃபோர்ஸாக பேசினது பாஷால அந்த டிஐஜிக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்டில் தூக்கி பேசுறது powerful scenes that you I want the claptrap I want people to enjoy he's not just a or a grace comedy mattum illa avarta he has an immense talent for that you need to give an author back a role you give him the role and you see what he will deliver yes maybe he himself doesn't want to do songs and those things I understand that so you balance it those aspects of his romance part but yeah. You give him a define him a terrific man with some amazing qualities appo or aging don arna epdi irukum nenchu paarenga it will have the power of bhasha is still there the bhasha is still in the background but you give him another dimension the way he goes about and he still biggest aspect is biggest strength he still fit he can still move fast he can still the kind of energy levels you wanted to expect from him he still gives it so he delivers still a man who can deliver so I think let's think of a subject even he's an aging person but he still has all the capabilities of making the generations of audience clap whistle and even make them cry sometimes in his roles which he did yeah thank you so much sir it was wonderful talking with you thank you so much for this conversation thank you I enjoyed it thank you. Good thank questions you. Thank you thank you very good thank questions. Bye. Thank you. Bye, sir.